விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வாக்காளர்களுக்கு வழங்குவதற்காக திமுக நிர்வாகி வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த வேஷ்டி சேலைகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அண்மைச் செய்தியில் பார்த்து வருகிறோம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வாக்காளர்களுக்கு வழங்குவதற்காக திமுக நிர்வாகி வீட்டில் வைத்திருந்த 200க்கும் மேற்பட்ட வேஷ்டி சேலைகளை கைப்பற்றி பாமகவினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு பரணிராஜ் இணைகிறார். வணக்கம் பரணிராஜ், இந்த போராட்டம் குறித்தான கூடுதல் விவரம். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வரும் 10ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த வேட்பாளர்களும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வாக்காளர்களுக்கு பணம் மற்றும் பரிசுப் பொருட்களை கொடுத்து எப்படியாவது வெற்றி பெற்றுவிட வேண்டும் என ஆளும் கட்சியான திமுக திட்டமிட்டு அதற்காக அனைத்து அமைச்சர்களும் தொகுதிக்குள் முகாமிட்டிருக்கின்றனர். இந்த நிலையில் விக்கிரவாண்டி தொகுதிக்குட்பட்ட ஆசாரங்குப்பம் கிராமத்தில் உள்ள திமுக கிளை செயலாளரான ராமலிங்கம் என்பவரின் வீட்டில் வாக்காளர்களுக்கு வழங்குவதற்காக ஏராளமான வேட்டி சேலைகள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக தகவல் பரவியது. இதனையடுத்து 50க்கும் மேற்பட்ட பாமகவினர் அங்கு திரண்டு சென்று திமுக கிளை செயலர் ராமலிங்கத்தின் வீட்டிற்குள் அதிரடியாக நுழைந்து அங்கு பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 200க்கும் மேற்பட்ட வேட்டி சேலைகளை கைப்பற்றி எடுத்து வந்து சாலையில் போட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அப்போது ஆளுங்கட்சியின் அத்துமீறல்களை தடுக்காமல் கைகட்டி வேடிக்கை பார்ப்பதாக கூறி தேர்தல் ஆணையத்தையும் போலீசாரையும் கண்டித்து கோஷங்களை எழுப்பியபடி பாமகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்ததும் போலீசாரும் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகளும் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று சாலையில் கொட்டி கிடந்த வேட்டி சேலைகளை பறிமுதல் செய்து கொண்டு சென்றனர். திமுக கிளை செயலாளர் வீட்டிற்குள் அதிரடியாக நுழைந்து வாக்காளர்களுக்கு வழங்குவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த வேட்டி சேலைகளை பாமகவினர் கைப்பற்றிய சம்பவம் இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள விக்கிரவாண்டி தொகுதியில் பெரும் பரபரப்பையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. மாலதி, பரணிராஜ் கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி. திராவிட முன்னேற்ற கழகத்தின் எதோச்சதிகாரம் கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கிறது. இந்த தொகுதியில் இருக்க 275 பூத்துகளிலும் எல்லா ஊர்களிலும் கொட்டகை அமைத்து மக்களை அடிமைகளாக்கி கூண்டில் அடைத்து தினமும் 200-500 என்று கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் அதை விட மேல் போய் இன்று நேற்றிலிருந்து இந்த தொகுதி முழுக்க வேட்டி சேலை மற்றும் புடவை மூக்குத்தி அது கொலுசு போன்ற பொருட்களை இலவச பொருட்களை ஒவ்வொரு வீட்டுக்கும் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு காவல்துறை நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் கண்டுகொள்ளவில்லை. நாங்கள் இப்போது ஆசாரங்குப்பத்தில் 132வது பூத்தில் நாங்கள் மிகப்பெரிய கட்சியினுடைய நிர்வாகிகள் எல்லாம் சேர்ந்து இதை கடுமையாக எதிர்த்து புடவை வேஷ்டி சட்டையெல்லாம் பிடிச்சி வச்சுருக்காங்க. இதுவரை 1 மணி நேரம் மேலாவது தேர்தல் ஆணையம் கைகட்டி பார்க்குது. போலீஸு அவங்களுக்கு உறுதுணையாக நடவடிக்கை கம்மனு இருக்குது. இப்போ எங்கள் நிர்வாகிகள்லாம் போய் கத்துன பிறகு தான் கொஞ்சம் புடவை வேஷ்டி தாங்க, இன்னும் 1000 புடவை வேஷ்டி சட்டை அவங்க வீட்டுலேயே ஒடுக்கி வச்சுருக்காங்க. 4 வீட்டில் இருக்குது. இதற்கு உடனடியாக இங்கே இருக்கிற காவல்துறை அதிகாரிகளும் தேர்தல் ஆணையத்தில் அதிகாரிகளும் நடவடிக்கை எடுக்கணும், இல்லைனா இந்த தொகுதி முழுக்க போராட்டம் வெடிக்கும். திமுக நிர்வாகி முக்கிய நிர்வாகியுடைய இல்லத்துல இந்த பறிமுதல் செய்யப்பட்டது, கிளை செயலருடைய இல்லத்துல பறிமுதல் செய்யப்பட்டது. இது ஒரு பகுதி தான். இது போன்று பல்வேறு பகுதிகளுக்கு விநியோகம் செய்வதற்கு கிட்டத்தட்ட 4 வீடுகளில் அனைத்து பொருட்களும் அடைத்து வைக்கப்பட்டுள்ளது. 1 மணி நேரமாக இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. காவல்துறை அதிகாரிகள் இங்கிருந்து 100 அடி தள்ளி உட்காந்துருக்காங்க. தேர்தல் ஆணையம் இதுவரை வரவில்லை. காவல்துறைக்கும் அதே போன்று தேர்தல் அதிகாரிகளுக்கும் நாங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தகவலை தெரிவித்தோம். 1 மணி நேரமாக யாரும் இந்த கிராமத்திற்கு வரவில்லை. இதை எதை காண்பது என்று சொன்னால் அவர்கள் எல்லாம் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஒன்றை காண்பிக்கிறது, நல்ல தெளிவாக தெரிகிறது. பாலயோகி,